எல்லோருக்கும் வணக்கம். ஆரோக்கியமான சமையலறை, மகிழ்ச்சியான வாழ்க்கை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். சேலம் மீனாக்ஷி அண்ட் மீனாட்சியில் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிற பூஸ்ட் ஜார் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஆன்லைன் ஷாப்பிங் நிறையா பண்ணியிருக்கிறேன். அந்த விதத்தில் பார்க்கும்போது இந்த பார்சல் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பார்சல் பேக் பண்ணது பக்காவாக நீட்டாக பேக் பண்ணி வந்திருக்கு. ஒன்று பார்த்திங்கன்னா 650 ml இருக்கிற பெரிய பூஸ்ட் ஜார், இன்னொன்று 350 ml இருக்கிற சின்ன பூஸ்ட் ஜார். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணலாம். பேக்கேஜ் ஃபுல்லாக நல்லா செல்லோ டேப் சுற்றி நீட்டாக வந்திருக்குது. இதனால் பார்சலுக்கு எந்த வித டேமேஜும் ஆகிடுக்காது கண்டிப்பாக. இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். 350 ml ஜார் ஓப்பன் பண்ணோன்னே மேலே வந்து அந்த ஜாரோட கேப் இருந்தது. அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணோன்னே அந்த கீழே இருக்கிற யூனிட்டோட அது செட்டாகவே வந்திருந்தது. அதுக்கு மேலேயும் ஒரு கவர் போட்டு பேக் பண்ணி வந்திருக்குங்க. இப்போ அதை ஓப்பன் பண்ணிடலாம். அந்த மூடிக்குமே அதுக்கு மேலே ஒரு கவர் போட்டு வந்திருக்குது. பேக்கேஜ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பர்ஃபெக்டாக நீட்டாக வந்திருக்குன்னு தான் சொல்லணும். இதே மாதிரி தான் பெரிய ஜாரும் இதே மாதிரி தான் வந்திருக்குது. மூடி, கேப்பு, யூனிட், கீழே இருக்கிற யூனிட்டோடு சேர்ந்து தான் மேலே இருக்கிற ஜாரும் சேர்ந்து வந்திருக்கு. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா அந்த பபிள்ஸ் ரேப்பரோட சேர்த்து சுற்றி நீட்டாக பேக் பண்ணி வந்திருக்கு. பெரிய ஜாரை பொறுத்த வரைக்கும் அதோடய பேக்கேஜ் இன்னுமே பக்காவாக சூப்பராக இருக்குது. அது கூடயே ரெண்டு கேஸ்கெட் கொடுத்துருக்குறாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அந்த பபிள்ஸ் மாதிரி இருக்கிற கவர் ஓப்பன் பண்ணோன்னே ஜாரை வெளியெடுத்தோடனே 350 ml ஜார் எப்படி பேக் பண்ணி வந்திருக்கோ சேம் அதே மாதிரியே தான் இந்த ஜாரும் பேக் பண்ணி வந்திருக்கு. நீட்டாக இருக்குது. அதில் இந்த லாக் எப்படி பண்ணணும்னுலாம் கொடுத்துருக்காங்க. என்னோடய மிக்சி பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை, அதுக்கு தான் நான் இதை செட் பண்ணலான்னு வாங்கிடுக்கிறேன். என்னோடய அந்த பட்டர்ஃப்ளையோட ஜார்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு. சரி, நான் அந்த ஜார் வாங்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஜார் வாங்கி யூஸ் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஜார் நான் வாங்கிடுக்கிறேன். உங்கள் மிக்ஸியோட டைப் பார்த்துட்டு அவங்களே அந்த புஷ் டைப்பெலாம் கொடுத்துருக்குறாங்க. அதை பார்த்துட்டு அவங்களுக்கே கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க உங்கள் மிக்ஸிக்கு செட் ஆகுமா ஆகாதான்னு. அதை கேட்டுட்டு நீங்கள் அப்புறமா பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இதில் கேஸ்கட் பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகாமல் அதுக்குள்ளேயே நல்லா ஃபிக்ஸ் ஆகி வந்திருக்குது. அதுங்காட்டிக்கு ஏதாவது சட்னி ஏதாவது அரைக்கும் போது நமக்கு அரைச்சிருமோ அப்படிங்கிற பயமே தேவையில்லை. கேப்புமே பார்த்திங்கன்னா சூப்பராக பக்காவாக நீட்டாக செட் ஆகுது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு இதை பார்க்கவே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. கிளாஸும் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக நல்லா இருக்குது. அதோட பிளாஸ்டிக்கோட திக்னஸ்ஸு, குவாலிட்டியெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்குது. நல்ல ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கோங்கிற திருப்தி எனக்குள்ளே வருது. ஜாரோட டாப்போட இந்த கேப் வச்சு க்ளோஸ் பண்ணி பார்க்கும்போது நல்ல ஒரு கண்டெய்னர் லுக்கு நல்லா இருக்குது. கீழே வச்சாலும் ஷேக் ஆகாத மாதிரி கீழே ஃப்ளாட்டாக இருக்குது. இப்போ மிக்ஸியில் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஜாரில் எதுவுமே ஆட் பண்ணல. எம்டி ஜாரை தான் இதில் மிக்ஸியில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது எப்படி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறோம். என்னோடய பட்டர்ஃப்ளை மிக்ஸியோட புஷ் பார்த்திங்கன்னா இந்த டைப்பில் தான் இருக்குது. இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். மேலையெல்லாம் இப்படி கை வைக்கணுங்கிற ஒரு இதே இல்லை, பயமே இல்லை. நல்லா லாக் பண்ணிவிட்டு ஆன் பண்ணாவே போதும். இதே மாதிரி இதை கலட்டும் போது பார்த்திங்கன்னா மேலே இந்த கேப்பை வச்சு, கேப்பில் இருக்கிற கையை வச்சு கழட்டிடாதீங்க. இந்த கீழே பிளாக் கலரில் இருக்கிற பாட்டத்தில் வச்சு தான் ரிமூவ் பண்ணணும். கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற அந்த பிளாக் கலரில் தான் நம்ம கையை வச்சு எடுக்கணுங்க. இல்லைன்னா மேலே இருக்கிற கேப் வந்து லூஸ் ஆகிடும். இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸியை வந்து கழுகவும் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி எப்படி லீக்கேஜ் இல்லாமல் இருக்கானும் பார்த்துக்கலாம். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. மீனாட்சி அண்ட் மீனாட்சிக்கு இப்படி ஒரு நல்ல ப்ராடக்ட் கொடுத்ததுக்கு என்னோடய இந்த வீடியோ மூலமாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்படியே எடுத்துகிட்டு இதை பார்த்திங்கன்னா தண்ணி லைட்டாக லீக் ஆகுது. இது ஏன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து சரியாக இதை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணல, அதனால தான் தண்ணி லீக் ஆகுது. இப்போ கரெக்டாக இதை மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிற பாருங்கள். இந்த லாக் மட்டும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடணும்.
இப்போ தண்ணி ஃபுல்லாகவே லீக் ஆகலை. இன்னொரு டைம் போட்டு செக் பண்ணிடலான்னு செக் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ தண்ணியெல்லாம் சுத்தமாகவே இந்த டைம் எதுவுமே லீக் ஆகவே இல்லை. போன டைம் ஆன் ஆகும்போதே தண்ணி லைட்டாக லீக் ஆச்சு என்னோடய ஃபால்ட்டுனால். ஆனால் இப்போ கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. இது வந்து நான் எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட் தான். நான் உங்களுக்கு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லிகிட்ருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஜார் தேவைப்பட்டால் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏன்னா இது அந்தளவுக்கு நல்லா இருக்குது. இதே மாதிரியே அடுத்து 650 ml உள்ள ஜாரையும் செக் பண்ணிடலாம். அதுலேயே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ அதையும் ஓட விட்டு பார்த்துடலாம். நல்லா இருக்குது, இதுவுமே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு ப்ராடக்ட். இனி வர வீடியோக்களில் இதிலேருந்து நான் செய்யக்கூடிய டிஷ்ஷஸை அப்லோட் பண்ணுறேன். நல்லாயிருக்கு, எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன ஜார் பெரிய ஜார் ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரெண்டு பிளைடுமே செட் ஆகும். அதனால் இதில் ஒன்று மட்டும் நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு இதை எடுத்து வச்சிட்றேன். காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா காஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு ப்ராடக்ட். இந்த ரெண்டு பிளைடுக்கு பதிலாக சிங்கிள் பிளைடை கொடுத்து இன்னுமே கொஞ்சம் ரேட் மட்டும் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும். இது ரொம்பவுமே நல்ல ப்ராடக்ட். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த பூஸ்ட் ஜாரோட லிங்க்கை நான் கொடுக்குறேன். ஒரு நல்ல ப்ராடக்டை அன்பாக்சிங் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகே, பாய்.